நாங்கள் வந்து ஊதிய உயர்வு கேட்டு போராடவில்லை. நாங்கள் இழந்து கொண்டிருக்கிற எங்களோட உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இதை அரசு உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசை நாங்கள் நம்பாமல் எந்த அரசை நம்ப முடியும்? 2018 போராட்டத்தின் போதும் எதிர்க்கட்சியாக இருந்த இதே முதல்வர் ஐயா எங்களின் கரம் பிடித்து நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்து தருவோம் என்று கூறினார். கடந்த டிசம்பர் மாதம் நாங்கள் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாக 3 நபர் குழு அமைக்கப்பட்டது. அந்த 3 நபர் குழுவிலும் எங்களுக்கான உத்தரவாதம் கொடுத்தனர், நிச்சயமாக 3 மாதத்தில் உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று. ஆனால் இப்போ 10 மாதம் வரை ஆகிறது, இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படாதனால தான் நாங்கள் இவ்வளவு தூரமாக உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அத்தனை விஷயங்களையும் எப்படியாவது எங்களுடைய இந்த உண்மையான நியாயமான விஷயத்தை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 7 நாளாக நாங்கள் இங்கே உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கோம். தமிழகத்தின் கடைகோடி மாவட்டமான கன்னியாகுமரி ராமநாதபுரத்துலேருந்துலாம் கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கர்ப்பிணிகள் சிறு குழந்தைகளை தூக்கிட்டு வந்து இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே போராட்டம் நடத்துறதுக்கான அடிப்படை வசதிகள் கூட எதுவும் இல்லை. இவ்வளோ பேரும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு 3 டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. போதுமான அளவு தண்ணி வசதி இல்லை. கொசுக்கடி, மழை, வெயில் எல்லாத்தையும் எல்லா கஷ்டமும் பொறுத்துக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம். எதுக்காக நாங்கள் இருக்கோம்னா, எங்களுடைய கோரிக்கை ஒன்றும் இல்லைங்க சார், அடிப்படையான கோரிக்கை மட்டும்தான். ரொம்ப எளிமையான கோரிக்கை, மிக நிறைவேற்ற முடியாத கோரிக்கை கிடையாது. என்னென்ன, 100 நாங்கள் பரிச்சயத்துக்கு அப்புறம் பிறகு வந்த 149 மறு நியமன தேர்வுங்கிற அரசாணைய ஐயா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, கழக ஆட்சி அமைந்தோன்னு ரத்து பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் பணிவாய்ப்பு வழங்குவோன்னு. அதை தான் சொல்கிறோம், அந்த 149 ஜிஓவை ரத்து பண்ணிட்டு வேலை பெறும் வயதை 57 வயது வரை, கலைஞரையா ஆட்சியில் எப்பயுமே 57 வரை ஆசிரியர் ஆகலாம், அதே முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணி வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடிப்படையில் எங்களுக்கு பழி வழங்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, இது வரைக்கும் 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது, நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க ஐயா. நிதி இல்லை, கவர்மெண்ட்டிட்ட சம்பளம் போட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், கடந்த 2.5 ஆண்டுகளாக இதை காரணம் காட்டிகிட்டே தான் இருக்காங்க, நாங்களும் பொறுமையாக தான் இருந்தோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் நிதி சுமையை நாங்களும் சுமக்க தயார். ஆசிரியர், அடுத்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்களாகிய நாங்கள் உங்களுடைய நிதி கஷ்டத்தை சுமக்க தயார். என்ன சொல்கிறோம், 2013 பாஸ் பண்ணி பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க, மீதியுள்ள பேருக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட எங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் மாதம் குறைஞ்சது 10,000 ரூபா காசு கொடுங்க போகிறோம், தொகுப்பூதிய அடிப்படையில் போடுங்க. உங்கள் நிதி நிலைமை உங்கள் ஆட்சிக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிடுவீங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சரி பண்ண பிறகு எங்களுக்கு காலமுறை ஊதியமாக மாற்றி கொடுங்க, எங்களுக்கு பணி உத்தரவாதத்தோட பணி பாதுகாப்போடு எங்களை பணியில் அமர்த்துங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு எளிமையான கோரிக்கை. நாங்கள் இப்போ 7 நாளாக போராட்டத்தை கையில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து ஒவ்வொரு அடிப்படை கழிவறை வசதியாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாசிரியர்களாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு பார்த்துக்க ஆள் இல்லாமல் அந்த குழந்தைங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறமெல்லாம் எங்கள் வந்து ஒரு பக்கம் மூலையில் எங்கள் குடும்பம் ஞாபகம், ஒரு பக்கம் எங்கள் வாழ்வாதாரக்கான நிலை. ஐயா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல நிலையை சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுறோம். எங்கள் சகோதரர் ஒருத்தர் கூட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி குப்பத்தூரில் குப்பை அள்ளிட்டு இருந்திருக்காரு, போய் காரில் கார் வரப்ப அங்கே உழுவ போயிருக்காரு, இப்போ அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் உயிர் மட்டும்தான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு நிம்மதி இல்லை ஐயா, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் எங்கள் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. எங்களுக்கு நிலையான ஒரு அறிக்கையாக எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. எங்களுக்கு மீடியாவில் நாங்கள் இது நிறைவேற்றுறோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. எங்களுக்கு எங்களுக்கு உறுதித்தன்மை, நாங்கள் இவ்வளோ தூரம் 7 நாள் கஷ்டப்படுது, எங்களுக்கு உறுதித்தன்மையாக எங்களுக்கு முதல்வர் ஐயா வாயிலிருந்து எங்களுக்கு ஒரு அறிக்கையாக எங்களுக்கு அவங்க வாயில் வந்து சொன்னால் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை களத்துலேருந்து நாங்களாகவே கலைஞ்சி போவோம். இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலைகள் அடிப்படை வசதிகளோ இல்லை, ஒரு லேடிஸு ஒரு பீரியட்ஸ்னால் கூட ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து வரல, தண்ணி நிப்பாட்டி வச்சிடுறாங்க. டாய்லெட் இது பண்ணுறப்ப தண்ணி இல்லை, நாங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு வெளியில் போய் ஒரு வாழையை அடிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அங்கே ரொம்ப மனவளர்ச்சிக்காலாக இருக்கும் ஐயா. எந்த கஷ்டமே வந்தாலும், மாற்று துணிக்கு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களை அடிப்படை வசதி இல்லைனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு அதெல்லாம் இப்போ பெருசாகவே தெரியலையே. எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு, வீட்டுக்கு போனால் தன்மானம் போயிடுச்சு, எங்களுக்கு அதுக்கான வழி செய்யுங்க ஐயா. 2013 ஆசித்தகில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் 177 கூறிய வண்ணம் அனைவருக்கும் பணிவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய வண்ணம் எங்களுக்கு பணி வேண்டும். அதற்கு தடையாக உள்ள அரசாணை 149 2018 போடப்பட்டது. அதாவது ஆசிரியர் நியமன மறுபோட்டி தேர்வு என்ற அரசாணை 149. அந்த அரசாணை போடும்போதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்.
இது வந்து இரக்கமற்ற இதயமற்ற ஆசிரியர்கள் குரல் வலையை நெரிக்கும் செயல். கழக ஆட்சி அமைந்தவுடன் ஆசிரியர்களின் நலன் காக்கப்படும், இன்னல் தீர்க்கப்படும் என்றெல்லாம் பேசினார். கடந்த 28ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இன்னைக்கு 7வது நாள் போராட்டம். இதுக்கிடையே வந்து 4-5 கட்ட பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூப்பிட்டாங்களே தவிர அவங்க நிலைப்பாடில் தான் அவங்க இருக்கிறாங்க. அரசு ஒரு துளி கூட எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கிற மாதிரி காணும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸே 10 வருஷம் போடாதனால கல்வித்தரம் பின்னாடி போச்சுன்னு அறிக்கை தான் சொல்லுது. கவர்மெண்ட் அறிக்கை தான் சொல்லுது. மற்ற ஸ்டேட்டை விட நம்ம தமிழ்நாட்டில் மாணவர்களோட கற்றல் திறன் குறைஞ்சி வருது. ஏன்னா கற்பிக்கிறதுக்கு ஆசிரியர் இல்லை, அங்கே கட்டுப்படுத்துறதுக்கு கழிவாள இல்லாதால் அந்த மாணவர்கள் தான் நெருப்பு நடத்தில பாதிக்க அடிமை ஆகி 12வது பையன் குடிச்சிட்டு கிளாஸுக்கு வர்றான். காரணம் என்ன, கடந்த 10 வருஷமாக டீச்சர்ஸ் இல்லை, அவன் சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துன்னுக்கிறான். ஒரே வார்த்தையார் 5 கிளாஸ் பாடம் நடத்தணும், எப்படி நடத்த முடியும்? 5-5 25 புக்கை படிக்கணும் அவர். இதில் வர எம்இசி அதை இது பண்ணோம், எப்படிப்பா கல்வித்தரம் சரியாக இருக்கும்? அதனால் நாங்கள் சமூக மனப்பான்மையோட வேலை செய்கிறோம். எங்களுக்கு அந்த தற்காலிக ஆசிரியர் நியமிச்சிங்களே அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு நிரந்தர பணியிடம் போடுங்க. எங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை, அடிமட்ட கோரிக்கை, ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் ஒரு தொகுப்பூதிய அடிப்படையில் எங்களுக்கு பணி வழங்குங்க, ஒரு அறிவிப்பை முதல்வர் ஐயா வெளியிடுங்க, அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கடைசி கட்டமாக அவ்வளோதான், வாழவே வழி இல்லை, நாங்கள் சாகிறோம். இந்த கடைசி கட்ட கோரிக்கை முதல்வர் ஐயா வெளியிடணும், ஒரு 10,000 ரூபா ஒரு தொகுப்பூதியத்தில் உனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் போதும். நான் முதல் பட்டதாரி, எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் அம்மா படிக்கலை, நான் ஒருத்தன் மட்டும்தான் படிச்சிருக்கேன். எனக்கு இப்போ 54 வயசாகுது. நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுறது? என்னுடைய குழந்தைய படிக்க வைக்க முடியல, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. என்னைய படிக்க வச்சு எனக்கு சாப்பாடு போட்ட, எனக்கு என்னைய வளர்த்து ஆளாக்கின அப்பா அம்மாவுக்கு ஒரு நேரத்தை சாப்பாடு கூட போட முடியல. இது இத்தனைக்கும் இங்கே பாருங்கள், நான் வந்து 1990 2023 வரைக்கும் திமுகவுக்கு தொடர்ச்சியாக எங்கள் குடும்பத்தில் வாக்களிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். முதல்வர் ஐயா அவர்கள் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமாறு மிகவும் தாழ்ந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 325க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து மருத்துவமனைக்கு சென்று திரும்பி வந்து போன ஆசிரியர்களை மறுபடியும் மயக்க நிலைக்கு சென்று மருத்துவமனைக்கு போகிறாங்க. இதில் வெறும் மயக்கம் மட்டும் கிடையாது, பெண் ஆசிரியர்கள் இருக்கும்போது பெரும்பாலான உடல் உபாதைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டு தான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டாய்லெட் வசதி அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்து தாங்கி எங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் போராடிட்டோம், இதான் கடைசி கட்டம்ன்ற முறையில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம்னால எந்த கட்டம் நடந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த அரசாணை வாங்காமல் இங்கே போகக்கூடாது அப்படின்ற முயற்சியில் தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். மேலும் ஆசிரியர்கள் பலரும் இன்றைக்கி வந்து பயிற்சி 2 நாளாக வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த பயிற்சியும் பள்ளியும் புறக்கணித்து நாங்கள் இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அரசாங்கம் எங்களுக்கு அரசாணை வழங்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்கிறோம். சமவெளிக்கு சமூதியம் மீண்டி பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் இந்த தமிழக அரசு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நேரில் வந்து கட்டாயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற உறுதி கொடுத்தாங்க. இப்போ வந்து அவங்க முதல்வராக இருக்கிறாங்க, கண்டிப்பாக எங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கடந்த 2022 வந்து நாங்கள் போராட்டம் நடத்தும்போது குழு அமைத்து உங்களுக்கு 3 மாதத்தில் இந்த சமவெளிக்கு சமூதிய பிரச்சனை வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து நம்பி நாங்கள் எல்லாருமே அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். ஆனால் இன்னும் 10 மாதங்களே கடந்து பின்னும் எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால நாங்கள் மறுபடியும் இந்த போராட்ட காலத்தில் வந்து இங்கே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம். முதல்வர் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு அறிவிப்பினை வழங்குவாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து களத்தில் போராடி காத்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பாதுகாப்புங்கிறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாள் இங்கே இருக்கிறோம், 10 நாளில் குழந்தைங்க பெரியவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறக்கூடிய வயதில் இருக்கிறவங்க கூட இங்கே வந்து இன்றைக்கி போராட்டத்தில் உக்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பலன் இருக்குது? எந்த பலனுமே கிடைக்கல. ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா கூட சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க, ஒரு பால் வேணும் குழந்தைங்களுக்கு, ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு பசிக்குதுன்னு சொல்லும்போது கூட எங்களால் பக்கத்தில் ஒரு கடை கூட இல்லாத இடத்துல நாங்கள் இருக்கோம். எங்களால் எதுவும் அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கூட கொடுக்க முடியல. நான் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து போராடணுங்கிறதுக்காக தான் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கடவுளோட வந்திருக்காங்க, என் மனைவியை தனியாக போராட்டத்துக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்கியிருக்கிறோம். கொசுக்கடியிலையும் மலையிலையும் எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஒரு நல்ல பாத்ரூம் இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்துக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். லேடிஸுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு கழிப்பிட வசதி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் கொசுக்கடியிலையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து பாவமாக இருக்குது. இந்த குழந்தைங்களை பார்த்தாவது
அரசு வந்து பெற்றோருக்காக ஒரு தாய்க்காக குழந்தை வந்து போராடுது அப்படிங்கிறத வந்து அரசு வந்து புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரதமும் போராட்டமும் தொடர் போராட்டமும் செய்து கொண்டுள்ளோம். இந்த திமுக அரசினை கண்டித்து போராட்டம் மாபெரும் போராட்டமாக தொடரும். இன்று இரவுக்குள் எங்களுக்கு நல்ல தகவலை தருமாறு சிஎம்மிடம் கேட்டுக்கொள்கின்றோம். சிஎம் வரவில்லை எனில் நாங்கள் கவர்னரை அணுகலாம் என்று ஒரு கருத்தில் உள்ளோம். நீங்கள் எப்படி தகவல் தருகிறீர்களோ அதன் பொருட்டு நாங்கள் போராட்டத்தினை தொடருவோம் என கூறிக்கொள்கின்றோம். கல்வித்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை கூட்டி எங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வழி, இப்போ நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா பணி நிரந்தரம், முழு நேர வேலை தான் நாங்கள் கேட்குறோம். ஊதிய உயர்வு நாங்கள் கேட்கவே இல்லை. அதை மட்டும் எங்களுக்கு செய்யுங்க. அது செய்யலை, அது முடிவுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த 10 நாளாக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு கூலிக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது கூட ஒரு இதுவே இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு ஃபீலில் தான் இருக்குது. இப்போ எல்லா சைட்லையுமே ஜென்ஸ் சார் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம போய் குளிச்சுட்டு வர்றதுக்கோ சரி ரெஸ்ட் ரூம் ஒரு நீட்டாக கூட கிடையாது. இப்போ தண்ணிக்கோ சரி டீ காஃபிக்கு எதுவுமே ஒரு வழியே இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், ஒரு சாப்பாடு கூட ஒரு வண்டி கூட உள்ளே விடலை. அந்த அளவுக்கு ஒரு இன்னல்களாக தான் இருக்கும். எல்லாருக்கும் சுகர் இருக்குது, பிபி இருக்குது. அந்த டைமில் இருக்கிறவங்க சாப்பிட்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடாத உண்ணாவிரதமும் இருக்கிறவங்க இருக்கிறதா செய்கிறாங்க. இப்போ பிபி சுகர் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னோடனே சாப்பிடாத அவங்க நிலைமை என்ன? காலையிலேயே ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணாங்க, மழைக்கு போட்டு வீண்டுட்டாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் தான் கூட்டின்னு போனீங்க, அதுவும் தான் வீடியோவில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கூட ஒரு அரசு வந்து மனம் இறங்காத ஒரு அரசாக தான் எங்களுக்கு இருக்குது. ஒரு பணி நிரந்தரம் தான் நாங்கள் கேட்குறோம். முழு நேரம் ஆசை முழு நேர பணியை தான் எங்களுக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. இந்த பாதி நேரம் பகுதி நேரமே எங்களுக்கு வேண்டாம்.